எஸ் டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கிற ஒர்க்ஷீட் 4, இன்றைக்கி நம்ம ஒர்க்ஷீட் 4 பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட் இந்த சிம்பிள் பாருங்கள். பை இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். இந்த சிம்பல் என்ன சொல்லுவோம்? இந்த சிம்பலை எப்படி நம்ம சொல்லுவோம்? பை. பை ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். பை ஸ்பெல்லிங். பை ஸ்பெல்லிங் சொல்லுங்கமா. பை ஸ்பெல்லிங். பிரதீஷ் சொல்லு. பி. பை. ஓகேவா? பிஐஇ. ரூபினி ரொம்ப காமெடி பண்ற, ஃபைவ் சொல்ற. ஜெனிஃபர் பை சொல்ற. பிஒய் பை சொல்ற. லீவ்ல மறந்துட்டீங்களா? நான் பை சிம்பிள் தானே கேக்குறேன். பை சிம்பிளோட ஸ்பெல்லிங் கேக்குறேன். நீ ஃபைவ்னு காமெடி பண்ற, ஜெனிஃபர் வந்து பைன்னு சொல்ற. பிஒய் பை. எல்லாம் லீவ்ல மறந்துட்டீங்களா? பிரதீஷ், டு யூ ரிமெம்பர் பைனா? தெரியுதா? பயன்படுத்துவோம். மறந்துட்டீங்களா? சரி, பையோட மதிப்பு வந்து 22/7. இது வந்து நம்ம கிளாஸில் படிக்கும்போது நம்ம 22/7 எப்படி வந்ததுங்கிறத ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு நம்ம வந்து ஒரு கணிதம் பண்ணுற செயல்பாடு நம்ம செஞ்சோம். மீன்ஸ் நூல் வச்சு மிஸ்ஸு செஞ்சு காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? நூல் வச்சு சிடியை வந்து 3 முறை சுற்றி லாஸ்ட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கும், மீதாக இருக்கும், அந்த நூலை வச்சு அளந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம். ஞாபகம் வந்திருக்கா? ஞாபகம். அப்போ சொல்லுங்கள், 22/7. அப்போ அதோட மதிப்பு, இன்னொரு மதிப்பு என்னது? 22/7 சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 3.14. பையோட மதிப்பு 22/7 ஆர் அல்லது 3.14. இதை மறக்கவே கூடாது, சரியா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும் பையோட மதிப்பு என்ன அப்படின்னா 22/7 ஆர் 3.14. சொல்லுங்க பார்க்கலாம், பையோட மதிப்பு என்ன? 22/7 நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டினாமினேட்டர் 7 கட் பண்றதுக்கு வசதியா நம்ம அந்த நம்பர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சில கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 3.14 எடுத்து செய்கிற மாதிரி எல்லாம் கணக்குகள் நீங்க 7th நிறைய செஞ்சிருக்கீங்க, சரியாமா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க. கொஸ்டினை பாருங்க. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ நம்ம ஜென்ரலாக பையை பற்றி பேசணும். இப்போ பாருங்க, கொஸ்டினுக்கு வாங்க. பை இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். பைங்கிற சிம்பல் வந்து கீழே இங்கே கொடுத்துருக்கிற அந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். ஸ்கொயரோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லை ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அதுக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லை ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அதுக்கு பயன்படுத்துகிறோமா? நினைக்கிறேன் இல்லை, அதுதான் கரெக்ட் ஆன்சர். சர்க்கிள்னா தான் நம்ம பைங்கிற சிம்பிளே பயன்படுத்துகிறோம். மற்ற எல்லாத்துக்கும் ஃபார்முலா பாருங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? 4 × சைடு, இல்லையா? 4 × சைடு. இங்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, பைங்கிற சைன் வந்து நமக்கு தேவையில்லை. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா வந்து L × B, பிரெத்து. அங்கெல்லாம் நமக்கு பையோட அவசியமே தேவையில்லை. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ½BH, அங்கெல்லாம் தேவையே இல்லை. பைங்கிற சிம்பிள் வந்து எதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கிளும் பையும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரியா? பையனாலே நம்ம உங்களுக்கு சர்க்கிள் தான் ஞாபகம் வரணும். ஓகேமா? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சம்? எஸ் எஸ். பையனாலே உங்களுக்கு எந்த ஷேப் ஞாபகம் வரணும்? சர்க்கிள். 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 வெரி குட். செகண்ட் சம் பாருங்க.
In a diagram, O represents dash and OA represents dash of the circle. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே இந்த கொடுத்துருக்க இந்த படத்தில் இங்கே ஓ இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து ஓ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. அவங்க இந்த டயக்ராம் இந்த கொடுத்துருக்க படத்தில் ஓ வந்து எதை குறிக்கிறது, ஓஏ எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓங்கிறது என்னதுமா, இந்த சர்க்கிளோட ஓங்கிறது என்னது, ஓங்கிறது என்னது, நடுவுல மிஸ் என்ன வச்சிருக்கேன், அது என்ன வச்சிருக்கேன், ஒரு புள்ளி வச்சிருக்கேனா, அப்ப அது என்ன புள்ளி, என்ன புள்ளி, மைய புள்ளி, வட்டத்துல நடுவுல இருக்கக்கூடிய மைய புள்ளி. மைய புள்ளிக்கு இங்கிலீஷ்ல என்னது, சென்டர், சரியா, சென்டர். ஓங்கிறது வந்து சென்டர், ஓங்கிறது என்னது, சென்டர். சென்டர்ல இருந்து, சென்டர்ல இருந்து சர்க்கிளோட ஏதாவது ஒரு புள்ளியை தொடுகின்ற அந்த கோட்டுக்கு, அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு என்ன பேரு, ரேடியஸ். தமிழ்ல ஆரம், நிறைய ஆரங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம எண்ணவே முடியாது. மைய புள்ளியில இருந்து வட்டத்துக்கு போகக்கூடிய ஆரங்கள் எண்ணற்றவை, அன்கவுண்டபிள், அது இன்னியூமரபிள், நம்மளால் அதை வந்து எண்ணவே முடியாது. எத்தனை ஆரங்கள்னாலும் வரையலாம், இது எல்லாமே ஆரங்கள் தான். மைய புள்ளியிலிருந்து வட்டத்தின் ஏதேனும் ஒரு புள்ளியை தொடும் கோடு ரேடியஸ், ஆரம். புரியுதாமா, த லைன் செக்மெண்ட், த லைன் செக்மெண்ட் விச் கனெக்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு த எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். புரியுதாமா, சோ இது கரெக்ட் ஆன்சர் என்னதே, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன், எந்த ஆப்ஷன், ரேடியஸ் சென்டர், அத ஆப்ஷன் சொல்லுங்க, ஏ வா, பி யா, சி யா, டி யா, சி, பி, பி, சி யா. புக் கையில பக்கத்துல வச்சிருக்கீங்கல, புக் பக்கத்துல கையில இருக்கா இல்லையா, சி மீ இருக்கு, புக்கு பக்கத்துல கையில இருக்குலம்மா, இருக்கு பாரு. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சொல்லுப்பா, ரூபினி சொல்லுமா, சென்டர் ரேடியஸ். எனக்கு ரூபினி சொல்ற ஆன்சர் சொல்லு, என்ன ஆப்ஷன், ஏ, பி, சி, ஆர், டி? ரூபினி, கேன் யூ ஹியர் மீ, ஆப்ஷன் என்னது, பி, எஸ், வெரி குட், வெரி குட், கரெக்ட், கரெக்ட, கரெக்ட, ரூபினி செட் வெரி வெல், நைஸ். ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சம், பாருங்க, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கம்மா. வைல் ஐ எம் ரீடிங் யூ புட் யுவர் ஃபிங்கர் ஆன் த லைன். புரியுதாம்மா, நீங்கள் வந்து அந்த லைன் மேலே விரல் வச்சு பார்த்துட்டு வாங்க. தேர்ட் க்வெஸ்சன், த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை எ கார்ட் இஸ் கால்டு டேஷ். த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா, மிஸ்ஸை ட்ரா பண்ணுறேன், நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நடுவில் இருக்கிறது சென்டர் பாயிண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையாம்மா. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை வந்து தொடும் கோடு தான் வந்து என்னது, ஆர், ரேடியஸ், ஆரம். சரியாம்மா, வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து வட்டத்தின் ஏதேனும் ஒரு புள்ளியை வந்து தொடுகின்ற கோடு, அந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம ரேடியஸ், ஆரம் சொல்கிறோம். சரி, இங்கே பாருங்க, த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை எ கார்டு. கார்டு, கார்டுங்கிறது வந்து ஏதேனும் ஏதேனும் ஒரு புள்ளியை, மைய புள்ளி இல்லாமல், மைய புள்ளி இல்லாமல் வட்டத்தின் ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கின்ற அந்த கோட்டுக்கு பேர் வந்து கார்டு. புரியுதாமா, இப்போ ரேடியஸ் வந்து மைய புள்ளியிலேருந்து ஏதேனும் ஒரு புள்ளியை தொடுற கோடு வந்து ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். பட் நம்ம மைய புள்ளியை தொடாமல் எந்த ஒரு இரு புள்ளி, வட்டத்தின் இரு புள்ளியை தொடுற கோட்டுக்கு என்ன பேர், கார்டு. தமிழில் வந்து என்ன சொல்லுவோம், நான் சொல்லுவோம், தமிழில் நான். அண்டர்ஸ்டுட்மா, புரியுதா,
சரி, இப்ப நம்ம கேள்விக்கு போலாம். இப்ப நம்ம கேள்விக்கு போறோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த சர்க்கிள். இப்ப சர்க்கிள்ல வந்து இப்ப ஒரு கார்டு மிஸ் வரையறேன் பாருங்க. ஏதேனும் ஒரு புள்ளியை இரு ஏதேனும் இரு புள்ளியை இணைக்கின்ற கோடு வந்து கார்டுன்னு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இந்த லார்ஜஸ்ட் பார்ட் சர்க்கிளில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதியானது என்ன பகுதி, அதை வந்து என்ன சொல்கிறோன்னு கேட்குறாங்க. இப்போ காடுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, காடுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது தான் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இல்லையாம்மா. நான் ஃபுல்லாக ஷேட் பண்ண தான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் என்னது, அந்த பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கொஸ்டின். லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னா அதிகமான பகுதி ஆஃப் த சர்க்கிள். ஒரு கார்டு வரைஞ்சிடுறோம், அப்போ சர்க்கிள் வந்து ஒரு சின்ன பகுதியாகவும் ஒரு பெரிய பகுதியாகவும் பிரிஞ்சிருது. அப்படி பிரியும்போது அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை என்ன சொல்லுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோமா, சுற்றளவுன்னு சொல்லுவோமா, இல்லை குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோமா, மைனர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோமா, இல்லை மேஜர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கொஸ்டினை ஆன்சர் ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது, மைனர் மேஜர் பார்த்தாலே தெரியுது என்னவா இருக்கும். வெரி குட், வெரி குட். மேஜர் செக்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த கம்மியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து மைனர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். புரியுதாடா, புரியுதாப்பா? அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து மேஜர் செக்மெண்ட், சின்ன பகுதி கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி வந்து மைனர் செக்மெண்ட். ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட். புரிஞ்சுதாமா? மேஜர் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட் இதுதான். கார்டு தான் வந்து மேஜர் செக்மெண்ட்டாகவும் மைனர் செக்மெண்ட்டாகவும் பிரிக்குது ஒரு சர்க்கிளில், சரியா? சார் நெக்ஸ்ட் பாருங்கம்மா. இஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் தென் த டயமீட்டர். கணக்கை நல்லா வாசிக்கணும், கவனமாக பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். மேக்ஸை பொறுத்த மட்டும் கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இங்கே பாருங்க, இஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் நியூமரிக்கலி. இப்போ ஏரியா பெரிமீட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கான அந்த ஷேப்புக்கான அந்த ஃபார்முலா டக்கு நம்ம மைண்டில் வந்துடணும், ஞாபகம் வந்துடணும். ஸோ இங்கே ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னாலே உடனே நமக்கு என்ன ஃபார்முலா டக்கு ஞாபகம் வரணும், ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு என்ன ஃபார்முலாப்பா ஞாபகம் இருக்கா? சொல்லு, யார் சொல்றா? 2πr வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. ஏரியாவுக்கு πr ஸ்கொயர் ஞாபகம் வந்துருச்சா? πr ஸ்கொயர், பை இன்டு ஆர் இன்டு ஆர், அதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். புரியுதா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr ஸ்கொயர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏரியா ஆஃப் த இந்த சர்க்கிளானது நியூமரிக்கலி ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். நியூமரிக்கலி அதாவது எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ட்வைஸ் ஏரியா வந்து சர்க்கம்ஃபரன்ஸை விட. ட்வைஸ்னால் எத்தனை தடவை? இரண்டு தடவை. சர்க்கம்ஃபரன்ஸை விட ஏரியாவானது இரண்டு முறை வந்து பெருசாக இருக்குது, இரண்டு தடவை பெரியது எண்ணாக இருக்கிறது. அப்படின்னா டயமீட்டர்னா என்னன்னு கேட்குறாங்க. டயமீட்டர்னா விட்டம், டயமீட்டர்னா விட்டம். ஃபஸ்ட்டு டயமீட்டரை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. சர்க்கிள் இருக்கும், சர்க்கிளில் வந்து சென்டர் புள்ளி இருக்கும். ஏன் சென்டர் வழியாக போகக்கூடிய மிகப்பெரிய கார்டு நான் தான் வந்து என்னது, டயமீட்டர். அப்போ ஒரு வட்டத்தில் எண்ணற்ற இன்னியூமரபிள் அன்கவுண்டபிள் டயமீட்டர்ஸ் இருக்கும், நிறைய டயமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையாம்மா. இதுதான் டயமீட்டர். இந்த கோடு இந்த டயமீட்டரோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிளானது சர்க்கம்ஃபரன்ஸை விட இரண்டு முறை அதிகமாக இருக்கிறது, டூ டைம்ஸ் பெரியதாக இருக்கிறது. அப்போ தட் மீன்ஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 × c, 2 × c அர்த்தம். அவங்க கணக்கில் இதான் கொடுத்துருக்காங்க. ட்வை சீனா என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு.
சுற்றளவுன்னு சொன்னோனே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்துரணும், சுற்றளவோட ஃபார்முலா வந்துரணும். அப்ப அத பிரதி சொன்னன்ல 2πr πr 2πr இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸை விட இரு மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ டயமீட்டர் கேட்குறாங்க. சரி, இதுதான் கணக்கில் கொடுத்துருக்கிற விஷயம், சரியாம்மா? சரி, இப்போ நம்ம கணக்கு செய்யலாம். அதாவது ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும், ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்போ எழுதிட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதுவோம். பையார் ஸ்கொயர், பையார் ஸ்கொயர்ங்கிறது என்னது, ஏரியா. பையார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதைத்தான் மிஸ்ஸை எழுதுகிறேன், ஏரியா அவங்க கொடுத்துருக்க விஷயத்தை தான் எழுதுகிறேன். இப்போ ஏரியாவுக்கு பதில் இந்த இருக்கு இல்லையா, ஏரியாவுக்கு பதில் பையார் ஸ்கொயர் எழுதிட்டேன். இப்போ டூ இன்ட்டு, இங்கே டூ இன்ட்டு சிங்கிற ஃபார்ம்லாம் என்னது, இங்கே சி, இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, சிக்குரிய ஃபார்ம்ல டூ பையார், டூ பையார், டூ பையார், எஸ் வெரி குட், டூ பையார். இப்போ இதுலேருந்து நம்ம ஆறு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆறு இரு மடங்கு தான் டயமீட்டர், ஆறோட இரு மடங்கு தான் டயமீட்டர். ஆறு கண்டுபிடிச்சிட்டா டயமீட்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸி, சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆறு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்டாக இன்னொன்று ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஹையர் கிளாஸஸ் நீங்கள் அடிக்கடி நீங்கள் நைன்த்து டென்த்தெல்லாம் போகும்போது ஷார்ட்கட் மெத்தடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகாமல் ஷார்ட்டாக நீங்கள் கட் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னா ரெண்டு ஆர் இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே, ஆர் இன்ட்டு ஆர். அப்போ அதில் ஒரு ஆரையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆரையும் கட் பண்ணிடலாம், கட் பண்ண முடியும், கட் பண்ணிடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கக்கூடியது சேம் சைன், சேம் ஆல்ஃபபெட்டோ இல்லை சேம் எண்களாவோ இருந்ததுன்னா நம்மளால் கட் பண்ண முடியும், சரியாம்மா? சரி, இப்போ ஒரு ஆறும் இங்கே இருக்க ஆறும் போயிடுச்சு. அப்போ ஒன்ஸ் அகெயின் பை கேன் பி ஆல்சோ கட், இங்கே பையும் பையும் கட் பண்ணிடுறோம். அப்போ மிச்சம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆறு தான். ஆர் இஸ் ஈக்குவல் டு டூ டூஸ் ஆர் ஃபோர், மல்டிப்ளை பண்ணிடுறோம், டூ டூஸ் ஆர் ஃபோர். இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ வட்டம் இருக்கு இல்லையா, வட்டத்தில், வட்டத்தில் இது ஒரு ஆர் இல்லையாம்மா, அதே மாதிரி இன்னொரு ஆர் இது சேர்ந்தது தான் டயமீட்டர், ரெண்டு ஆறும் சேர்ந்தது தான் டி, டிங்கிறது டயமீட்டர் இல்லையா, ஆர் பிளஸ் ஆர் ரெண்டு ஆர். ஆ சொல்லுப்பா, ரெண்டு ஆர், டூ ஆர் ஈக்குவல் டு டி. அப்ப ஆர் டி வந்து என்ன, இங்கே டி வந்து என்ன, என்ன ஆர் ஃபோர் நமக்கு தெரியும், அப்ப டி என்னது, ஆ எயிட், எயிட், வெரி குட், வெரி குட். 2 into R means 2 into 4. Purida? That means D is equal to 2 into R. Ena R in iru madangu dhaan D ingiradhu namakku theriyum. Therefore 2 into 4. 2 into 4 is 8. Adha inga nama D kandupidichirukom. Purinjudha? Purinjudhaama? Idhula edha doubt iruka? இங்கே கட் பண்ண விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்காப்பா, கட் பண்ண விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆ ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சேம் சைன், சேம் சைனோட சேம் ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். எஸ், இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க. Anyone can read ma. Fifth question, யாரா ரீட் பண்ணுங்க. The distance around its circle is called dash. Yes, Rubini, very good. The distance around a circle is called dash. The distance, distance னா தூரம். சரியா? Around a circle, around, around னா சுத்தி அர்த்தம். Around னா என்ன அர்த்தம்? சுத்தி, சுற்றி அப்படின அர்த்தம். அதாவது ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா, இப்போ மிஸ் ட்ரா பண்ணுற பாருங்க, அதுதான் டிஸ்டன்ஸ், தூரம். இந்த வட்டத்தின் சுற்றி இருக்கிற இந்த தூரத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிறோம், வட்டத்தோட சுற்றி இருக்கிற அந்த தூரத்தை என்ன சொல்கிறோம்? நான் சுற்றி சுற்றின்னு சொல்கிறத வச்சே உங்களுக்கு தெரியும். ஆ ஏரியா,
ஏரியாவா? ஜெனிஃபர். என்ன ஜெனிஃபர்? அரௌண்ட், சுத்தி அப்படினாலே. ஆ சொல்லு ரூபினி, சொல்லுமா? அதாமா, அரௌண்ட் சர்க்கிள் சுத்தி அப்படின்னா என்னது? டிஸ்டன்ஸ், பரப்பளவா சுற்றளவா? சுற்றி அப்படின்னே சொல்றேன் இல்லையா, சுற்றினாலே சுற்றளவு. சர்க்கிளோட சுற்றளவை என்ன சொல்லுவோம்? சர்க்கம்ஃபரன்ஸ். மத்த எல்லாத்துக்கும் பெரிமீட்டர் சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ், CIRCUM, எழுதிக்கோங்க, ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. FERENCE, சர்க்கம்ஃபரன்ஸ். NCE, சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது இங்கே பாருங்கம்மா, ஆல் ஆஃப் யூ லுக் அட் ஹியர். இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கொயரை சுற்றி இருக்கிறத பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஸ்கொயரோட சுற்றளவை பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் ரெக்டாங்கிளோட சுற்றளவையும் பெரிமீட்டர் தான் சொல்லுவோம். ட்ரையங்கிளோட சுற்றி இருக்கக்கூடிய அளவையும் நம்ம பெரிமீட்டர் தான் சொல்லுவோம். பட் சர்க்கிளோட சுற்றி இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? சுற்றளவு. சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய இந்த அளவை சி, சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். சுற்றளவு, புரியுதா? சரி, இப்போ அடுத்த கணக்கு பாருங்க. எனிவன் ரீட் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 6th one. A cord divided a circle divides a circle into two segments. அங்க பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கணக்குல ஃபர்ஸ்ட் ஃபில்லப்ல பார்த்தோம்ல. இப்போ கார்டுங்கிறது வந்து சென்டர் வழியா போகாத ஒரு கோடு, சென்டர் வழியா போகாத ஒரு கோடு. இந்த கோடானது, இதுக்கு பேர் தான் கார்டு. இந்த கார்டு வந்து ஒரு வட்டத்தை எத்தனை பகுதிகளாக பிரிக்குதுமா? எத்தனை பகுதியா பிரிக்குது? எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கு? இப்போ வட்டம் எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கு? பிரிஞ்சிருக்கு. ஆ சொல்லு, கரெக்ட் தான். ஏன் பயப்படாம சொல்லு. 1, 2 பார்ட்ஸ், இரண்டு பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ 2 செக்மெண்ட்ஸ். இதே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கணக்கு பாருங்க. Say true or false. கணக்கு கவனிங்க. Every chord of a circle is also a diameter. அதாவது சர்க்கிளோட கார்டு, கார்டை ட்ரா பண்ணிட்டோம். கார்டுங்கிறது சென்டர் வழியாக போகாத ஒரு கோடு, கோட்டு துண்டு. இந்த கார்டும் டயமீட்டர். சப்போஸ் இங்கே வந்து மையப்புள்ளி இருக்குது அப்படின்னா, இது மையப்புள்ளி வழியாக ஒரு வட்டத்தை இணைக்கின்ற அந்த கோடு வந்து டயமீட்டர். இது டயமீட்டர் சரியா? இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கார்டும் டயமீட்டர் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாவா? வெரி குட் ரூபினி, வெரி குட். ஒய் நோ? ஏன் ரீசன் சொல்லுமா? ஆ பிரதீஷ் சொல்லுப்பா. ஒவ்வொரு கார்டு டயமீட்டர் கிடையாது அப்படின்னு ரூபினி சொல்லிட்டா. ஃபால்ஸ், அது கரெக்ட் தான். பட் ஏன், என்ன ரீசன்? மிஸ், ஏனா இது டயமீட்டர் ஓமீட்டர் கோடு ஒரே டிஸ்டன்ஸ். மையப்புள்ளி வழியா அது போகல. மையப்புள்ளி வழியா, சென்டர் வழியா போனாதான், மையப்புள்ளி வழியா போனாதான் என்னது அது டயமீட்டர். மையப்புள்ளி வழியா போகாத எல்லாமே வந்து கார்டு சரியா? மையப்புள்ளி வழியா போகாத எல்லாமே டயமீட்டர், மட்டும்தான் மையப்புள்ளி வழியாக போகும். சரி, அடுத்து 8th க்வெஸ்சன் பாருங்கம்மா. த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் இன் இன்டீரியர், இன் இட்ஸ் இன்டீரியர். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அதாவது சர்க்கிள் இருக்குதுன்னா சர்க்கிளோட மையப்புள்ளி இருக்கு இல்லையா, சென்டர். அந்த சென்டர் ஆனது இஸ் ஆல்வேஸ் இன் இட்ஸ் இன்டீரியர். இன்டீரியர் அப்படின்னா எப்பவுமே வட்டத்தின் உள்ளதான் அமைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மையப்புள்ளினாலே வட்டத்தின் உள்ளதான் இருக்குமா, இல்லை வட்டத்துக்கு வெளியே இருக்குமா? ஆ, உள்ளதான் இருக்கும். இன்டீரியர்ங்கிறது உள்ள, எக்ஸ்டீரியர்னா வட்டத்துக்கு வெளியில்.
சரியா? அப்ப இது வந்து என்னது? ட்ரூ. இது வந்து ட்ரூ. சரி, இப்ப அடுத்த 7th 9th क्वेश्चन பாருங்க. 9th क्वेश्चन எனிவன் ரீட்மா? The diameter of the semicircular lens of watermelon is 40 cm. What is perimeter of the watermelon? Sorry. The diameter of the semicircular slice of watermelon. Semicircular watermelon is 14 cm. What is the perimeter of the slice of watermelon? Watermelon is என்னதுமா? அதாவது டயமீட்டர் அது கொடுத்தாச்சு எவ்வளவு 14 cm அப்படின்னா வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்லைஸ் ஆஃப் த வாட்டர் மெலன் இப்போ பெரிமீட்டர் கேட்குறாங்க பெரிமீட்டர்னால் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி கேட்குறாங்க நீளம் தட் மீன்ஸ் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் தி செமிசர்க்கிள் பெரிமீட்டர் ஆஃப் த செமிசர்க்கிள் கண்டுபிடிக்கணும் பெரிமீட்டர் ஆஃப் த செமிசர்க்கிள் ஃபார்முலா சர்க்கிளோட பெரிமீட்டர்னா இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணும் பெரிமீட்டரும் இந்த பெரிமீட்டர் என்ன எடுத்துக்கணும் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா சுற்றளவு சுற்றளவு தான் அவங்க பெரிமீட்டர்னு சொல்கிறாங்க இந்த கணக்கில் வந்து நம்ம பெரிமீட்டர் என்ன டயமீட்டரோட கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது பெரிமீட்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம பெரிமீட்டர் பயன்படுத்துவோம் சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் தான் பயன்படுத்துவோம் சுற்றளவுக்கு இங்கேயே பெரிமீட்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டயமீட்டரோட சேர்த்து சுற்றி இருக்கக்கூடிய அளவை கேட்குறாங்க அதனால் இங்கே வந்து பெரிமீட்டர்ன்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இதுவும் சர்க்கம்ஃபரன்ஸு தான் அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும் தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு நோமா அது ஹோல் சர்க்கிள் இல்லை இல்லை இல்லைடா செல்லம் அது வந்து முழு சர்க்கிள் முழு சர்க்கிள்னா தான் 2πr செமி சர்க்கிள் அதுதான் மிஸ்ஸு வந்து திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன் செமி சர்க்கிள் செமி சர்க்கிள் ஃபார்முலா ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் டூ ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் டூ ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் டூ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா சரி பாருங்க ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் டூ தட் இஸ் இங்கே ஆர் நமக்கு தெரியுமா ஆர் தெரியுமா கணக்கில் ஆர் கொடுத்துருக்காங்களா கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க டி தான் கொடுத்துருக்காங்க டி டயமீட்டர் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க பட் டயமீட்டர்ல ஆ சொல்லு பிரதீஷ் என்னப்பா டயமீட்டர்ல இருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா ரெண்டு ஆர் டூ ஆர் தானே டி அப்ப டில பாதி தான் ஆர் டில பாதி தான் ஆர் டி பை டூ ஆர் சீக்வல் டு டி பை டூ எப்படி நம்ம வந்து டி சீக்வல் டு டூ ஆர் சொல்றோமோ D is equal to 2R னு சொல்கிறோமோ தட் இஸ் ஆர் சிக்வல் டு டி பை டி டினா ஆரின் ரெண்டு தடவை ஆறால் பெருக்கிறோம் ஆர் அப்படின்னா டியில் பாதி அப்படி தானம்மா சர்க்கிள் இருக்கு அதில் டயமீட்டர் இருக்கு இந்த டயமீட்டரில் பாதி தானே ஆர் இந்த டயமீட்டரில் பாதி தான் ஆர் சரியா சரி இப்போ இதில் ஆர் வந்து என்னது அப்போ இந்த கணக்கில் ஆர் வந்து என்னது கணக்கில் ஆர் என்னது சரி இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க அடுத்த ஸ்டெப் இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் சி சீக்வல் டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ஒர்க்கை செய்வோம்
ஃபஸ்ட்டு 7 எழுதிக்கலாம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 7 காமனாக எடுத்துக்கிடுவோம், ஏன்னா ஒரு பின்னத்தையும் முழியனையும் நம்ம கூட்டுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ 22 இங்கே கீழே பை 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையாமா? 22 by 1, அப்போ 22. அடுத்த சைடு பெருக்கிறோம், 2 sevens are 14 plus 14. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 7-ஐ 7-ஐ கட் பண்ணிடலாம், ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த 7-ஐயும் இந்த 7-ஐயும் நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ 22 plus 14 ஆன்சர் இஸ் 36. ஆன்சர் சி இஸ் ஈக்குவல் டு 36. புரிஞ்சுதாமா? ஃபார்முலா செமிசர் ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இந்த கணக்கை நீங்கள் செய்ய முடியும். செமிசர்க்கிளோட ஃபார்முலா r into π + 2. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு 2πr சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஹோல் சர்க்கிள், முழு வட்டத்தினோட சுற்றளவு வந்து 2πr, அரை வட்டத்தின் சுற்றளவு r into π + 2. ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சம்? எஸ் மிஸ். எஸ் மிஸ்.